அக்கா அக்கா சரசக்கா அக்கா யாரு அவன் என்ன பெரிய கும்பனா பிரச்சனை பண்ண வேண்டாம் சொல்லு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் வேலைக்கு போயிட சொல்ல அதுதான் அவனுக்கும் நல்லது சும்மா முறைச்சுக்கிட்டு இருந்தா எவனுக்கும் பயப்பட மாட்டான் தள்ளிடுவேன் நீங்க எப்போ வந்தீங்க மாப்பிள இப்பதான் மாமா அக்கா இல்ல சரசு சரசு ஏ எங்க போனா ஐயா உங்ககிட்ட சொல்லிட்டு தானே கோயிலுக்கு போறேன்னு போனாங்க இப்போ வந்துருவா மாப்பிள்ள சரி மாமா ஏய் கௌதம் எப்படா வந்த இப்பதான் அக்கா வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா நீ பேசாத நம்ம வீட்டுக்கு நீ வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு தெரியும்ல டேய் நான் என்னடா பண்ணுவேன் உங்க மாமா அப்படி நான் ஒரு நாள் இல்லாம அவரால் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாம வீட்டு வேலை அது இது எல்லாம் அதெல்லாம் சுத்த போய் மாப்பிள்ள நானும் போடி போடினு தான் சொல்லிட்டு இருக்கேன் எங்கேயும் போக மாட்டேங்கிற ரெண்டு நாள் எங்கயாவது போயிட்டு வந்தா ஜாலியா இருக்கலாம் பாக்குறேன் நடக்க மாட்டேங்குது எனக்கு உங்களை பத்தி தெரியாதா நான் ஒரு அரை மணி நேரம் அப்படி கோயில் போயிட்டு வந்தா ஒரு 100 தடவை எங்க போட்ட எங்க போட்ட எங்க போட்டான்னு கேட்டுட்டு இருப்பீங்க சரி சரி நம்ம காதல் கதை எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் மாப்பிள்ள வந்திருக்காரு நாட்டு கோழி அடிச்சு குழம்பு போய் காடையை வறுத்து போய் சாப்பாடு சும்மா மன மனன்னு மணக்கணும் வராது விருந்தாளி வந்திருக்காருல மாப்பிள்ள நீங்க குளிச்சு ரெடி ஆயிடுங்க ஓகே மாமா மாப்பிள்ள ரெண்டு வருஷத்துல கிளாமர் ஏறி போச்சு சும்மா தர மாதிரி இருக்கீங்க போங்க இங்க பொண்ணு பெத்தவங்க பார்த்தா அப்படியே நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு நிப்பானுங்க நீங்க வேற மாமா வேணாண்டா வேலைய பாத்துட்டு ஓடி போயிரு சின்னது அக்கா அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் உனைய கட்டி பிடிச்சாருல அந்த ஆளு யாரா இருந்தா எனக்கு என்ன உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் வேணானா விட்டுரு சரி சரி ஏதோ ஆசைப்படுற சொல்லு சரசக்கா வீட்டுக்கு வந்திருக்காரு ராஜா பெருசா இருக்கலாம் ஆனா இங்க ராணி தாண்டா எல்லாம் இந்த அடிக்கு
அடுத்து இருந்ததெல்லாம் போச்சு அக்கா, வேணாங்கா, விட்டுருக்கா, 100 ரூபா கடை வேற வாங்கிருக்கேங்கா. கணேசா, விளையாட்டுல வெற்றி தோல்வி வரத்தாண்ட செய்யும், உட்காரு. இந்த பிட்டை போட்டு எல்லாத்தையும் முடியண்டியக்கா, கடன்ல என்னால அடைக்க முடியாதுக்கா. உன்னை விட சின்ன பையன், அவனே ஆடுறான், வைக்கமா இல்ல ஆடுறான். அவனா சின்ன பையன், வயசை கேட்டு பார்த்தானே தெரியும். விட்டுருக்கா, நான் வீட்டுக்கு போறேன். என்ன விளையாட வரியா? ஏன் பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம், சின்னவங்கனா ஒரு ரூல், பெரியவங்களுக்கு வேற ரூல், தெரியும்ல. பேச்ச குற, சீட்டா போடு. மாப்பிள்ள வேணா சொன்னா கேளு, அவ அராத்து புடிச்சவ கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ள ஜெயிச்சிருவா. ஏய், நான் ஆடாத ரம்மியா, சீட்டா போடு, சீட்டா போடு. இதே இருக்கு. சூப்பர். என்ன பந்தயம்? அங்க பாரு, நான் காசு எடுத்துட்டு வரலையே. செல்போனை வச்சு ஆடு. அப்ப செல்போன் போச்சா? இதெல்லாம் ஒரு சும்மா ஜாலிக்கு தானே? என்ன சிறுபுலதனமா இருக்கு, அந்த பேச்சே கிடையாது. வரட்டா? இந்த தொலைபேசி எண் இனி உன் உபயோகத்தில் இல்லை. வீட்ல இருந்து அப்பா போன் பண்ணார்னா போச்சு, நான் செத்தேன். இதெல்லாம் சீட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கல. யோ, வெளியே போற ஆள், நீ அது கையில காசு வந்திருக்க வேணா. எங்க பரம்பரையிலே சட்டையில பாக்கெட் மட்டும் தான் வச்சுக்குவோம், அதுக்குள்ள பர்சோ பணமோ வச்சுக்கவே. ஒண்ணு பண்ணலாமா, பேசாம அந்த பாப்பா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு செல்போனை ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துலாமா? அடமானமா வச்சிருக்கோம், தோத்துட்டோயா, செல்போன் போச்சு. அப்ப இப்ப என்ன பண்ணலாம்? ஹலோ. ஹலோ, நான் கௌதம். சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். ஏதாவது பணம் கூட வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என் போனுக்கு எந்த கால் வந்தாலும் நீங்க எடுக்க கூடாது. இது என் போன், இதுல நான் யார் கூட வேணும்னாலும் பேசுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு இந்த ஹெல்ப்புக்காக என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். ஒரு புது ஃபோன் வேணாலும் வாங்கி தரேன். நிஜமாவா சொல்ற? சத்தியமா, நாளைக்கு காலையில உங்களுக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தரேன். அது வரைக்கும் எந்த ஃபோன் வந்தாலும் எடுக்காதீங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள எனக்கு புது செல்போன் வந்தாகணும். இல்ல, நானே இதுல இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஃபோன் பண்ணி நீ சீட்டாடி என்கிட்ட தோத்து போனதை சொல்லிடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, கட்டாயம் வாங்கி தரேன். ஐ வில் ட்ரை. புது செல்போன் வாங்கி கொடுக்க போறியா? பொண்ணுனா தூக்கி கொடுத்துருவியே, உங்க அக்காக்கு தெரிஞ்சுன்னா என்ன தெரியுமா? என்ன, நீ சீட்டாடி தோத்துட்டான்னு சொல்லுவா? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வீட்டுல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதுக்கு வேட்டு வச்சு.